ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ டியூட்டோரியலில் ஆக்டர் கமல் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவோட பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ ஓரளவு குவாலிட்டியாக இருக்கிறதுனால இதோட குவாலிட்டி ஒன்றும் அதிகம் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல. இப்போ இதோட குவாலிட்டி 1064 இருக்குது, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 1150-150 கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்டான போசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மச் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோவுக்கு நான் ப்ரஷ் நம்பர் 5 ஹார்னஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க அந்த ஃபோட்டோவுக்கு எந்த ப்ரஷ் கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒரே ப்ரஷ் எடுக்குன்னு சொல்ல முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்மச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஸ்கின்னோட அந்த டைரெக்ஷனில் தான் எப்பயுமே ஸ்மச் பண்ணணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். கார்னரு, எஜ்ஜஸ்ஸு அதெல்லாம் ஷார்ப்னஸாக நல்லா அழகாக பண்ணணும். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக வர்றதுனால இதை கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணிப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவுக்கு நான் இந்த ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரென்த்தை 55 வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வச்சு யூஸ் பண்ணணுமோ அது உங்கள் இஷ்டம் தான். இந்த ஐ கிட்டெல்லாம் இருக்கிற அந்த போஸ்ட்லாம் வந்து நீங்கள் க்ளீனாக ஸ்மிச் பண்ணணும், அழகாக ஸ்மிச் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபோட்டோவோட அந்த ஃபோட்டோவோட அழகு கலைஞன் எல்லாமே அதோட கண்ணுக்கு தான் அடங்கியிருக்குது. நீங்கள் கண்ணுக்கு ஸ்மிச் பண்ணுறப்ப அந்த லிப்டை ஸ்மிச் பண்ணுறப்பலாம் கேர்ஃபுல்லாக அழகாக ஷேப்பாக பண்ணணும். Thank you.
தேவையில்லாத இடத்துல திட்டிட்டா இருந்துச்சுன்னா அதை ப்ரெஷ்ஷை பெருசாக்கி அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மச் பண்ணணும், லைட்டாக அதோட ஷேக் பண்ண மாதிரி. வேறு எங்கே மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதையும் வந்து ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக டோபாஸ் க்ளீன் யூஸ் பண்ணலாம், கர்லி ஸ்மூத்து. இதில் நான் இந்த ஃபோட்டோக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் வைக்கக்கூடாது, கம்மியாக வச்சாவே போதும். அதாவது ஒரு 2 வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோக்கு நான். இப்போ அந்தந்த இடத்துல ஏதோ கோடு கோடாக வரி வரியாக தெரியும், அதெல்லாம் நீங்கள் ஸ்மூத் வச்சு கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் அழகாக இதெல்லாம் நீட்னஸாக எதை எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். இப்போயே இப்போ பென் டூல் வச்சு அழகாக அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எஜஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பென் டூல் வச்சு கட் பண்ணணும். பென் டூல் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இப்போ வீடியோ டியூட்டோரியல் நிறையா பாருங்கள், யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்குது, அந்த டியூட்டோரியல்லாம் பாருங்கள். முடிஞ்சால் நான் கூட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஹேர்க்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக நான் அதை வந்து கரெக்ஷன் தான் பண்ண போகிறோம். மற்றபடி இந்த சைடில் இருக்குது ஸ்கின்னு அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு ஆல்ட்டு டி ப்ரெஸ் பண்ணி ஃபெதர் ஒன்று கொடுத்துங்க, ஒன்று அல்ல ரெண்டு போவோம், நான் ஒன்று தான் கொடுப்பேன். ஒன்று கொடுத்து முடிச்சிட்டோம்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் ஸ்மச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு லேயர் போட்டுக்குங்க தனியாக ஹேருக்கு, ஏன்னா நம்ம திடீர்னு தப்பு பண்ணிட்டால் கூட அந்த லேயரை டெலிட் பண்ணிட்டு திருப்பியும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹேருக்கு எப்பயுமே பண்ணக்குள்ளே ஸ்ட்ரென்த்து நீங்கள் எப்பயுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நான் இந்த டூல் வச்சே பண்ணிக்கிறேன், இந்த ஸ்மச் டூல் வச்சு இந்த 5 pixel ஸ்மச் டூலை வச்சு இதையும் ஸ்மச் பண்ணிக்கிறேன், சின்னதாக்கிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்மச் பண்ணலாம், எல்லா ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து கீழே கீழே பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது ஹைலைட்டே தெரியும், அப்போ தான் மேலே இருக்கிறதுலாம் கீழே கொண்டு வரப்போ அந்த வெள்ளை அந்த பெயிண்டிங் பண்ண எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கீழே இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக முடி ஃபார்ம் பண்ணுங்கள், அதையும் வந்து இது பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது, இதெல்லாம் எந்த இடத்துலாம் திட்டா இருக்கோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மூத் பண்ணிடுவேன். இந்த இடத்துலலாம் கர்லியாக எந்த இடத்துலாம் கர்லியாக தேவைப்படுதோ அந்த இடத்துல கர்லியாக யூஸ் பண்ணுவேன். இந்த குட்டி குட்டி முடியா இந்த சின்னதாக ப்ரெஷ் சின்னதாக்கி அது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருசாக்கி இந்த வெளியில் நான் பறக்கிற மாதிரி அதை கொஞ்சம் ஸ்மெச் பண்ணிடுங்க. இப்போ ஐப்ரோக்கு ஐப்ரோ கூட நீங்கள் அழகாக ஸ்மெச் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெஷ் வச்சுக்கேன். ஏன்னா ஐப்ரோ முக்கியம், ஐப்ரோ மீனாகிச்சுனா ஃபோட்டோவோட ஃபேஸே மீனாகிடும். ஐப்ரோவை ஸ்மெச் பண்ணக்குள்ள அதையும் கேப்சர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனோம். இப்போ அங்கங்கே திட்ட திட்டா ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் போய் க்ளீன் பண்ணிக்கலாம், ஸ்மச் பண்ணி அழகாக நீட்னஸாக பண்ணிக்கலாம். தேவைப்படுற இடத்துல அந்த சின்ன சின்ன பிடிக்க முடியுது. இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து. இப்போ அந்த லேயரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், ஸ்டைல் லேயர் ட்ரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. ஏன் அதை கிளிக் பண்ணுறோம்னா இது வந்து நம்ம ஸ்மெச் பண்ணல அந்த ஏரியா மட்டும் கலர் பண்ணுறது, ஏன்னா மற்ற இடத்துலலாம் கலர் போகாமல் இருக்கும். இது நம்ம பண்ண இடத்துல இப்போ ஸ்மெச் பண்ணலாம் அந்த இடம் மட்டும் கலர் வரதுக்காக இது யூஸ் பண்ணலாம். இப்போ கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம், எல்லா ஃபோட்டோக்கும் இதே கலர் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோக்கு எந்த கலர் எடுக்கோ அந்த கலர் கொடுக்கலாம் நம்ம. இப்போ நான் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதாவது நான் அந்த இடத்துலேருந்து ஹேர்லாம் நிறைய நான் வந்து ஸ்மெச் பண்ணவே இல்லை, கொஞ்சம் தான் ஸ்மெச் பண்ணியிருந்தேன். அதனால அந்த இடம் மட்டும் திட்டு திட்டாக தெரிஞ்சு இந்த லேயர் ட்ரான்ஸ்பரேஷன் எடுத்ததுனால தான் அது அப்படி தெரியுது. இருந்தாலும் திருப்பி அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஒரு புது லேயர் ஒன்று போட்டு அது எல்லாத்தையும் ஸ்மெச் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையுமே மெர்ஜ் ஆகிடும், இப்போ எல்லாமே தப்பு பண்ணால் கூட அதை அப்படியே சரி பண்ணிடணும்.
இப்போ எல்லா முடியும் கொஞ்சம் நல்லா கலரியாக பண்ணி விடுங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன் இருக்குன்னு பார்த்தா அதையும் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு எல்லா லேயரையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டு லேயர் மட்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு லேயர் புது லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணி இப்போ கலரிங் கொடுக்கலாம். இந்த ஃபேஸ் கலரிங் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு கலர் எடுக்கும், எப்பயும் சொன்ன மாதிரியே தான். ஆனால் யூஸ்வலாக எல்லா ஃபோட்டோக்கும் உங்களுக்கு கலர் எடுக்கும், அது அந்த எல்லோ கலர் தான். அப்புறம் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸ் கலர், இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எல்லா ஃபோட்டோஸுமே எடுக்கும். லாஸ்ட்டாக இந்த அப்படியே கலர் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இங்கே கீழே பக்கத்தில் எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோக்கு எது போய்ட்டு கரெக்டாக உட்காது, எது வந்து கரெக்டாக எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் செய்யக்குள்ள புது லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டால் கூட அதை வந்து திருப்பி எரேஸ் பண்ணிட்டு திருப்பி செஞ்சுக்கலாம். இதுவே நீங்கள் எதுவுமே இது பண்ணல, நியூ லேயர் போல் ஒரிஜினல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து திருப்பி அந்த ஃபோட்டோ எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது, அவ்வளோதான். அது புதுசாக திருப்பி அந்த எஃபெக்டோ எதுவோ நம்ம கொடுக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் கலரிங் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துடலாம். இப்போ பேக்ரவுண்டுக்கு போகிறேன். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு நான் வந்து 300 சைஸ் ஸ்மூத் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் ஃபெதராக நல்லா ஸ்மூத் பண்ணலாம். ஸ்மூத் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்க கூட இதுக்கு ஒன்றும் அவ்வளோ ஹைலைட் தெரியாது. இப்போ இந்த ஃபோட்டோவை அப்படியே விட்டால் கூட நல்லா இருக்காது. இதை நம்ம வந்து எதாவது டிசைன் பண்ணி காட்டணும். அதுக்கு வந்து நான் அந்த 5 pixel ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்த எல்லாம் நல்லா ஸ்மெச் பண்ணி, அதாவது ஒரு எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் கொடுத்தா உங்களுக்கு நல்லாயிருக்குமோ அது மாதிரி நீ செஞ்சுக்கலாம். எனக்கு எப்படி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் இதை கொடுத்துருவேன். என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பின்னாடி பேக்ரவுண்டு நான் இது மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நான் இது கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து இதை கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் கொடுக்கலாம். டூல் எடுத்துப்போம். அந்த மார்க்கில் எடுத்து அதோட ஒரிஜினலோட லேயர் இருக்குல்ல, அந்த கலர் கொடுத்தோம்ல அந்த லேயருக்கு மேலே வச்சு எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தேவோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி அமுக்குனீங்கன்னா அந்த இடம் மட்டும் கட் பண்ணி தனியாக வரும். அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கேப் வேணும் விட்டுருங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு லேயர் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஃபோட்டோக்கு எல்லாமே முடிச்சுனீங்க. இப்போ வந்து இந்த லேயர் இருக்குல்ல, அந்த லேயர் இந்த நம்ம பேக்ரவுண்ட் கலர் லேயர், அந்த லேயருக்கு வந்து ஒரு இன்னொரு லேயர் புதுசாக போட்டுப்போம். போட்டுக்கிட்டு அதுக்கு பிளாக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா சுற்றி பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அழகாக ஹைலைட்டாக போட மட்டும் தெரியும், மீதி எல்லாமே கொஞ்சம் ஒரு டல்லாக இருக்கும். அது நல்லா இப்போ இந்த பிளாக் கொடுத்து முடிச்சுட்டோம். ஒன்று ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஃபுல்லாக ஒயிட் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக பேக்ரவுண்டுக்கு கொண்டு போயிருந்தேன். பேக்ரவுண்ட் கொண்டு போகிறது எப்படின்னு தெரியுமா, கண்ட்ரோல் அமுக்கி இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குல்ல அது பின்னாடி முன்னாடி தள்ளினீங்கன்னா பின்னாடி முன்னாடி வரும். நீங்கள் பின்னாடி ப்ரெஸ் பண்ணி போங்க, ஏன்னா இது பின்னாடி தான் நம்ம தேவை, அதனால் பின்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.